சத்சங்கம் கேட்க கேட்க கண்ணீர் கண்களில் கண்ணீர் பெருகியது. எப்பொழுதும் நானற்ற எண்ணங்களற்ற நிலையிலேயே இருக்க தாபம் உள்ளது. ஆனால் வாசனை பயத்தினால் எண்ணங்களினால் தாக்கப்படுவோமோ என்ற கவலையும் உள்ளது. எப்பொழுதும் தன்னிலையிலேயே தோய்ந்து இருக்க ஆசைகளை வேண்டி சுவாமிஜி அவர்களின் பாதம் பணிகின்றேன். அதாவது என்ன சொல்றீங்க, தாபம் அந்த நிலையிலேயே, அதாவது ஒரு நிலையை வந்து பிடிச்சிக்காதீங்க. நான் இப்பதான் சொன்னேன், புத்தருக்கே சொன்னேன். என்ன சொன்னேன், புத்தர் ஞானம் என்று ஒன்றை குறிப்பிட்டு அடைந்ததாக சொல்வது கூட நிகழ்ந்து இருக்காதுன்னு சொன்னேன். புத்தருக்கே சோஷோக்கும் அதுதான் சொன்னேன். ஞானம்ன்ற அடைவு வந்து ஒண்ணும் நடக்கும். இங்க நம்மளுக்கு ஏக்கம் இருக்கும், ஆனா ஏக்கம் கொண்டவனோ ஏக்கம் கொண்டவனையும் நாம் பார்க்க வேண்டும். ஏக்கம் கொண்டவர் அப்படின்றது வந்து ஜானகி சீதாராமன் கிடையாது. இதுல தெளிவு வேணும் நம்மளுக்கு. இந்த உடல் வந்து சட உடல், தூக்கத்திலையும் இது ரெசிஸ்ட் பண்ண முடியல, தூக்கத்தையும் ரெசிஸ்ட் பண்ண முடியல, மரணத்திலையும் இது எழுந்து பேச மாட்டேன்றது, எதுவுமே பண்ண மாட்டேன்றதுங்க. இது நான் ரெஸ்பான்சிவ் இடியாட்டிக் இனற்ற பொருள். இதை நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து கரையை கடக்க போறதில்லை, கடலை கடக்க போறதில்லை. இதையே விசாரித்து யாருக்கு தாபம்னு கூட கேளுங்கோ, யாருக்கு எண்ணங்களினால் தாக்கம், அதாவது இந்த நிலையிலேயே இருக்க தாபம் கொண்டவர்ன்றவரையே நீங்க கிறிஸ்டலைஸ் பண்றீங்க. ஞானம் அடைந்தே தீரணும்னுட்டு நீங்க எப்படி வந்து ஒருத்தரை உருவாக்கலாம்? இப்ப யதார்த்தமா இருக்கிற ஜானகி சீதாராமனை பாக்குறதுக்கு தானே நம்மளுக்கு வந்து சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இதுவும் இருக்கு. ஏன்னா எல்லாமுமே ரிஃப்ளெக்ஷன். அந்த ரெஃப்ளெக்ஷன்ல ஏன் இன்டர்பிரிட்டேஷன்ஸை மாத்தி மாத்தி ஆன்ம ஞானத்துக்கும் கொண்டு போய் வைக்கணும்? அந்த நிலையை வந்து எதிர்நோக்கி அந்த நிலையை ஒரு கான்கிரிட்டைஸ் பண்றீங்கல்ல, அது வந்து இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதெல்லாம் மனக்கற்பனை. அப்படி கற்பிக்கின்ற அந்த மனத்தை வந்து அப்படியே யார் இவர் அப்படின்னு பாருங்க, அவ்வளவுதான். எதற்குமே ஆசைப்படாதீர்கள். தாபம் வந்து என்ன தாபம்னா, வந்து இப்ப இருக்கிறவன் ஏன் இப்படி படுத்துறான்ற தாபம் தான் இருக்கணும். விட்டு விலக மாட்டேன்றானே, படுத்து எடுக்கிறானே, என்ன துக்கத்தை தான் நீங்க வந்து ஃபுல்லா அனுபவிக்கணும் இங்கே. ஏன்னா இது பூரா துக்கம். துக்கத்திலேருந்து தப்பிக்கிற ஒரு கதியை வந்து இதே ஆள் வந்து சிருஷ்டிக்க விடக்கூடாது. இது இவனுடைய கற்பனை. இது எண்ணமற்ற நிலை அப்படின்றது எண்ணுபவனால, எண்ணுபவன் எப்படிங்க எண்ணமற்ற நிலையை நினைச்சு பார்க்க முடியும்? நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க வந்து ஸ்தூல மௌனம் கூட தெரியும்? என்னமோ சூக்குமமா பண்ணணும்ன்றது தெரியுது அவங்களுக்கு. சூக்குமமா ஒரு இடத்த விடுறோம், சூக்கும ஆசைகளை நிறைய வளர்த்துக்கிறோம். ஜீவன் முக்தின்றது எண்ணமற்ற நிலை அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து டெபினேஷன் எல்லாம் மாட்டிக்கிறோம். நீங்க எந்த ஒரு டெபினேஷன் போட்டீங்கனாலும் உங்களை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. நான் பாவத்தை அடர்த்தியா திட்ட ஆக்கிக்கிறீங்க. நான் பாவம்ன்றது ஓப்பன்னஸா இருக்கிறது, அப்படியே விடுறது, அப்படியே விட்டுட்டு பொத்தாம் போதுக்கா அப்படியே இருக்குது. விழ விழ அது விழ விழ அந்த விழுதல், எல்லா நான்களும் விழ 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 அது சென்சிட்டிவாக அதுவே விழுந்த இடம் தன்னைத்தானே உணர்த்தி கொண்டிருக்கும். ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே. உருவம் அருவம் ஆயும் அகந்தை ஒரு வழிதல், அவ்வளவுதான், அவ்வளவுதான் சொல்றது. எண்ணமற்ற நிலையடைதல் ஞானம்லாம் சொல்லியிருக்கலாமே, உணர்ச்சியற்ற தேகாத்ம புத்தியற்ற நான்பாவமற்ற அப்படிலாம் சொல்லியிருக்கலாமே. அது என்ன ப்ராசஸ்ல எப்ப பாரு சிக்கிக்கிட்டு இருக்கோ அந்த ப்ராசஸ் செய்யற அந்த புத்தி தெளிவு ஆகணும். அந்த புத்தி தெளிவு ஆறத்துக்கு அந்த புத்தி வந்து நிர்கதியாக அது எதையும் பற்றாமல் அப்படியே விடணும். வெறும் நாக்கு போல இருக்கணும். என்ன புத்தியில தான் ஆன்ம ஞானம் வந்து பிரகாசிக்க போகின்றது. சத்வ புத்தி தான் ஆன்ம ஞானத்தை கிரகிக்க வல்லது. அது உடம்பு சம்பந்தப்பட்டது அல்ல, பெயர் சம்பந்தப்பட்டது அல்ல, வடிவம் சம்பந்தப்பட்டது அல்ல, எண்ணத்தினுடைய பரிமாணத்தும் எண்ணமற்ற நிலைன்னு கற்பிக்கப்பட்ட எண்ணுபவனால் கற்பிக்கப்பட்ட இன்னொரு எண்ணம் அது, அதுவும் கிடையாது. எல்லாமுமே பிசிக்கல், எல்லாமுமே வந்து சட்டில் மென்டல். சூக்குமோ சரீரம் சூழ சரீரத்துல திருப்பி திருப்பி காயினிங் நடந்துட்டே இருக்கு. பண்ணாதீங்க, ஸ்டாப் எவ்ரிதிங். எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லுங்க. உங்க புத்தியில எனக்கு ஒன்றும் வேண்டாம் உள்ளுக்குள்ள சொல்லிக்கோங்க. இது வந்து நாட் டு மீ ஆர் நாட் டு எனி ஒன் இன் யுவர் ஃபேமிலி ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்
டீப்லி ரியலைஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் எனி திங் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் திஸ் ஐ அட் ஆல் டு சீக் சம்திங். இந்த நானே என்கிட்ட வந்து இன்டென்ஸாக பாருங்க, ஒரு செகண்ட் பாருங்க, ஒரே செகண்ட் உள்ள பாருங்க. இல்லைங்க ஐயா, சொல்ல அவங்க கேள்வியில் வாசனை வயத்தினால் எண்ணங்களினால் தாக்கப்படுவோமோ என்ற பயம் உள்ளதுன்னு சொல்றாங்க, என்ற கவலையும் உள்ளது. முன்னாடி எண்ணங்கள் அற்ற நிலையிலேயே இருக்க தாபம் உள்ளது, வாசனைகள். புரியுதுங்களா? இதுல சொரூபத்தை பத்தி அவங்க எங்கேயுமே அந்த இருப்பு நிலைக்கு பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்ப நீங்க பேருணர்வு பேரறிவு பேரிருப்புன்னு ஒண்ணு சொல்லிட்டே வர்றீங்க. இப்ப அதுல நிக்கிற இடமா போற போது இந்த தாக்கப்படுமோ அப்படிங்கிற கவலை எல்லாம் கொஞ்சம் அது அது அதை கொண்டு வரதே வாசனை தான். ஏங்க, நான் பாவமே ஃபுல்லா ஆங்காரங்க, வேறா இருக்குங்க, ஒரு மரத்துக்கு கீழே இருக்குங்க. அது என்ன ரிலீஸ் பண்ண போறதோ தெரியாதுங்க. ஆனா ரிலீஸ் பண்றது எல்லாமே வந்து மரமாக்க போகுது, புரியுதுங்களா? ஜடமாக்க போகுது எல்லாமே, வாசனை எல்லாமே க்ளோஸ்டு கன்க்ளூஷன்ஸ், எல்லாம் முடிக்கப்பட்டவைகள். அதுக்கு போய் சிக்கிக்க கூடாது. அந்த எண்ணங்களுக்கு நம்ம தான் இப்ப தாக்கப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு கவலை வர்றதே வந்து எண்ணங்களுக்கு நம்ம மீண்டும் வலு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு. பயமா இருக்குது அப்படிங்கிற போது பயமும் வலு சேர்க்கறது, அப்புறம் எண்ணங்கள் அற்ற நிலைன்னு ஒரு நிலையை தேடுபவனா ஆக்குறதும் அதுவும் அப்படி ஒரு நிலை இல்லை. அப்படிலாம் ஒரு நிலை இல்லை, அப்படிலாம் ஒரு நிலை இல்லை. ஒரு ரெண்டு வயசு குழந்தைய ஒரு கோயில கொண்டு போய் இறக்கணும்னா கண்ணு முன்னு தெரியாம ஓடும், கரெக்டா? அவ்வளவுதான் இருக்கணும் நம்ம கிட்ட. பேரறிவை பிடிக்க முடியாது, சித்தறிவு இல்லாம இருக்கிறது தான் பேரறிவு. ஏதோ ஒரு நிலையை தக்க வைக்கிறதுக்கு அவங்க போராடுறாங்க. போராடுபவன் இருந்துட்டே இருக்கான், அதனால அவங்களுக்கு அப்ப ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. கூடாது, இங்க ரொம்ப மென்மை வேணும், மென்மை வேணும். அந்த மென்மைக்கு உடனே உதவுவது என்னன்னா வந்து சரணாகதி. குருவோட நினைவு, குரு நினைவோட சரணாகதி அடைஞ்சாங்கன்னா அதாவது ஜானகி சீதாராமன் அப்படின்ற ஒரு ஒரு ஜீவனை உற்பத்தி பண்ணி அந்த ஜீவன் வந்து எண்ணமற்ற நிலையை தேடுவதாக ஆக்கி கொள்வது, அது ஒருவேளை இந்த வாசனை வயத்தினால் பயம் வந்து தாக்கிடுமோ, நம்மளோ எண்ணங்கள் தாக்கிடுமோ, இப்படி எல்லாம் வந்து. அப்புறம் தன்னிலைன்னு ஒரு நிலை, தன்னிலைன்றது ஒரு பிடிக்கக்கூடிய நிலை அல்ல. ஆழ்ந்த உறக்கம் எதனாலையும் பிடிக்கவே முடியாது, எல்லாம் விட்ட நிலை, விட்ட நிலை, கட்டு விட்ட நிலை. ஆக்சுவலா ஞானம் அடைதல்ன்ற விட விடுதலை அடைதல் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும், சுதந்திரம் அடைதல், லிபரேஷன் கரெக்டா இருக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம லிபரேட் ஆனோம்னா நம்ம லிபரேஷன் தான். ஞானம் அடைதல் கிடையாது, ஞானம்னு ஒரு பொருளே கிடையாது. லிபரேட்டனுடைய அஞ்ஞானம் போதல் தான் இருக்கே தவிர, அறியாமை போதல் தான் இருக்கே தவிர, பயம் போதல் தான் இருக்கு, நான் போதல் தான் இருக்கே தவிர, ஞானம் அடைதல்னு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அதை நேரடியா நம்ம போக வேண்டியதே இல்லை. ஆமா, என்ன சொல்றாரு மாணிக்கவாசகர் கூட, பொய்யாயினவெல்லாம் போயருளி மெய்ஞானமாகி, அதாவது இது போயின பிறகு மெய்ஞானமா அது மெளிருதான், அதுவே மெளிருது, அதுவே மெளிருது. அதை கூட இவர் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்ற, அங்க இருக்கிறது இதுதான் போல் இருக்கு அப்படின்றார் பகவான். அதுதான் சொல்றாரு, உருவம் வரும் ஆயும் அகந்தை உருவழிதல், இவ்வளவுதான், அவ்வளவுதான், அதோட இவ்வளவுதான், அதுக்கு மேலதான் சயின்ஸ், சயின்ஸ் தன்னை பற்றிய சயின்ஸ், இவ்வளவுதான், பியூட்டிஃபுல் சயின்ஸ். இந்த உரு வழிதல்ல நாங்க எல்லாருமே நிறைய நிக்கணும், அந்த நிக்கணும். ஆமா, உரு வழிதலுக்கு உரு வழிதலையே ஒரு ப்ராஜெக்ட் ஆக கூடாது, புரியுதுங்களா? அதையே ஒரு எண்ணத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது, அது பிராக்டிக்கலா நிக்கணும், அது உண்மையை உணர்ந்து அந்த உருவமா உண்டார கான்செப்ட்ஸோ ஐடியாஸோ அப்சர்வரோ அஞ்சு கோஷங்கள்ல உள்ள இல்லாம இருந்துகிட்டு இருக்கணும், பார்வை. ஆமா, மென்மையான பார்வை, அவ்வளவு. இது நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன்.